ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां यग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गलुमदिल्पुडसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणित्तुं विलक्कुं ज्योति செங்கதிரோங்குலத்திற்கோவிளக்காய் தோன்றி விண்முதுகும் உயர்கொண்ட வீரம் தன்னை சென்ற நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுநாளே. இன்று ஒரு இலச்சொல் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி 8-10. திருமங்கையாழ்வாருடைய அற்புதமான அருளிச்செயல் அமுதத்தை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். பலகால நாயகியின் திருத்தாயார் பேசுவதாக அமைகிறது. இந்த திருக்கண்ணபுரம் பாசுரம் சிலையிலங்கு பொன்னாழி தின்படை தண்டு ஒன் சங்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தோல் நாங்கே மற்றவனு கெற்றே காணின்கின்றாளால் சிலையிலங்கு பொன்னாழி தின்படை தண்டு ஒன் சங்கம் என்கின்றாளால் மலையிலங்கு தோல் நாங்கே மற்றவனு கேட்டே காணின்கின்றளங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றள கலையிலங்கு மொழியாட கண்ணபுர தம்மானை கண்டால் கோலோ கலையிலங்கு மொழியாட கண்ணபுர தம்மானை கண்டால் கோலோ. கண்ணபுரத்து பெருமானை தன் பெண் பார்த்திருக்க வேண்டும் என்று அவள் பேசக்கூடிய வார்த்தைகளிலிருந்து கண்டுகொள்கிறார் திருத்தாயார். அவள் என்ன பேசுகிறாள் என்று பார்த்தால், சிலையிலங்கு பொன்னாழி தின்படை தன்பம் சங்கம் என்கின்றாள் அடியார்களுக்கு சங்கு சக்கரம் கதை வாள் வில் என்பவைகள் ஆபரணமாக இருக்கும், அழகு செய்யக்கூடிய அணிகலன்களாக இருக்கும், எதிரிகளுக்கு அதுவே படைக்கலங்களாக இருக்கும். இங்கே இந்த பரகால நாயகி கண்ணபுரத்து பெருமானை பார்த்து விட்டிருக்கிறாள், அவளை பற்றி பேசுகிறாள். சில இலங்கு பொன்னாழி தின்படை தன்வம் சங்கம் என்கின்ற சிலையிலங்கு பொன்னாழி வில்லை பார்க்கிறேன், பொன்னாழியை பார்க்கிறேன், தின்படையை பார்க்கிறேன், தண்டை பார்க்கிறேன், சங்கை பார்க்கிறேன், அவனுடைய மலை போன்ற நான்கு திருத்தோள்களை பார்க்கிறேன், அவற்றின் அழகை நான் என்ன சொல்ல முடியும்? அவன் மீது கொண்ட காதல் காரணமாக என்னுடைய திருமேனியிலே பசலை நிறம் தோன்றுகிறது என்கிறார் பிராட்டி. அந்த பசலை நிறம் தோன்றிய பிறகு காதல் உண்டாகிறது என்கிறார். பொதுவாக காதல் உண்டான பிறகு காதலனோடு கூடியிருந்து பிரிந்து நோவுபடும் போது பசலை வருமாம். ஆனால் இங்கே அதிசயோக்தியாக இப்படி பேசுகிறாளாம். இப்படி பேசுகிற பேச்சை கேட்டவுடனே தாய் சொல்லுகிறாளாம், இவள் கண்ணபுரத்தம்மானை கண்டிருக்கிறாள். சிலையிலங்கு பொன்னாடி தின்படை தொங்கும் சங்கம் என்கின்றாள். இந்த பெண் கண்ணபுரத்தானை
பார்த்து விட்டிருக்கிறார் என்று அவருடைய பேச்சிலிருந்து தாயார் கண்டுகொள்கிறார். இன்றைய ஈரச் சொல்லாக அம்மானை கண்டால்களோ, அம்மானை கண்டாலோ என்பதை ஈரச் சொல்லாக நாம் அனுபவிக்கிறோம். அதனால்தான் இந்த கடைசி வரி ஒவ்வொரு பாசுரத்திலும் கண்ணபுரத்தம்மானை கண்டால்களோ, கண்ணபுரத்தம்மானை கண்டால்களோ என்று வருகிறது. கண்ணபுரத்தம்மானை பார்த்திருந்தால்தான் இத்தகைய அடையாளங்களை கூற முடியும் என்று தாயார் உணர்ந்து கொள்கிறார். செருவரை முன்னாசரு தசிலயன் தொகை தலக்கண்ணின்றா, செருவரை முன்னாசருத்த சிலையன்றோ கை தளத்து என்கின்றாள், ஒருவரை முன் போர் தலைத்த பொன்னாழி மற்றொரு கை என்கின்றாள், ஒருவரையும் நின்னொப்பாரில் ஒப்பல், ஒருவரையும் நின்னொப்பாரில் என்னப்பா என்கின்றாள், கருவறை போல் நின்றானை கண்ணபுரத்தம்மானை கண்டால் கோலோ, ஒருவரையும் நின்னொப்பார் உப்பிலா என்னப்பா என்கின்றாளால், கருவறை போல் நின்றானே கண்ணபுரத்தம்மானை கண்டால் கொலோ, தெய்வண்ணவின் சிலையே துணையாய்க் கொண்டு திவ்யாஸ்திர பிருந்த வந்தித்தார் போர் வீரர்களை சீக்கிரமாக தொலைக்கக்கூடிய அந்த வில்லு. அந்த வில்லை பற்றி கம்பன் இந்த காண்டத்திலே பேசும் பொழுது, உற்பத்தி அயனே ஒக்கும், உற்பத்தி பிரம்மதேவன் மாதிரி இருக்குமாம், ஓடும் போதரியே ஒக்கும், அப்படி போகும் பொழுது ஹரி என்று சொன்னால் திருமாலையும் குறிக்கும் மானையும் குறிக்கும், கற்பத்தில் அரணே ஒக்கும் அழிக்கும் பொழுது அது சிவபெருமான் இருக்கலாம். எனவே தடுத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்வது போல அந்த வில்லானது, அந்த வில்லு அம்புகளானது எதிரிகளை தாக்கி அழிக்கக்கூடிய கூறி அம்புகளாக இருக்கும், தொலைத்துவிடும். ஆகையினாலே சிறுவரை முன்னாசருத்த சில என்றோ கை தளத்தென்கின்றாள், ஒருவரை முன் போர் தொலைத்த பொன்னாழி மற்றொரு கை என்கின்றாள், ஒருவரை முன் போர் தொலைத்த பொன்னாழி மற்றொரு கை என்கின்றாள், கையிலே திருச்சக்கரம் இருக்கிறது, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழி என்று பேசுகிறார் அல்லவா, ஒருவரையும் நின்னொப்பார் ஒப்பில்லா என்னப்பா என்கின்றாள், என்னப்பன் எனக்கு ஆயுளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்றெல்லாம் தன்னொப்பார் இல்லப்பன் என்று பேசுகிறார்கள் திருவிண்ணகரம் பாசுரத்திலே, ஒருவரையும் நின்னொப்பார் ஒப்பில்லா என்னப்பா என்கின்றாள், கருவறை போல் நின்றானை கண்ணபுரத்தம்மானை கண்டால்களோ, அம்மானை கண்டால்களோ, ஓ என்னுடைய பெண் திருக்கண்ணபுரத்தானை பார்த்து விட்டு இருக்கிறாள், அதனால்தான் இப்படிப்பட்ட அடையாளங்களை கூடுகிறார் என்று பேசுகிறார். ஒருவரையும் நின்னப்பா ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா என்று பேசுகிறார். அத்வீதியல் துண்ணுமா மணிமுடி மேல் புழாயலங்கள் தோன்றுமார் என்கின்றாள், அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறாள். எம்பெருமான் எப்படி இருக்கிறான் தெரியுமா? துண்ணுமா மணிமுடி மேல் புழாயலங்கள் தோன்றுமால் என்கின்றாள், பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் சேர்த்து பேசுகிறாள். நீள்முடி மாமணிமுடி, ஆனால் அதன் மேலே துழாய் மாலை, பூமியிலே நிலத்திலே விளையக்கூடிய துழாய் மாலை விளங்குகிறது என்று சொல்லும் பொழுது எம்பெருமான் சௌலபியத்தை உடையவன் என்று காட்டுகிறாள். மின்னுமா மணிமகர குண்டலங்கள் வீசும் என்கின்றாள், மின்னுமா மணிமகர குண்டலங்கள் வில் வீசும் என்கின்றாள், மின்னல் ஒளியை அந்த மகர குண்டங்கள் குண்டலங்கள் ஒளி வீசி காட்டுகின்றன. மஞ்சனத்திரண்ட கோலமேனி எம்பெருமானுக்கு
அந்த பின்னாலே இருக்கக்கூடிய கூந்தலானது மைவண்ணனருங் குஞ்சி குழல் பின் பாழ மகரம் சேர்க்குழையிரு பாடிலங்கியாட பின்பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆடவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கேச பாசங்கள் கருப்பாக மேகம் போல இருக்க இரண்டு காதுகளிலும் ஒளிரக்கூடிய குண்டலங்கள் மின்னல் போல மின்னல் போல அங்கே ஒளி வீச மின்னோபாமணிமகர குண்டலங்கள் வில்வேசுகின்றாளால் பொன்னின் மாமணியார மணியாக திலங்குமாள் என்கின்றாளின் மாமணியாரம் அற்புதமான சத்திரங்களால் இழைக்கப்பட்ட ஆரமானது திருமார்பிலே அழகாக இருக்கிறதே கன்னிமா மதிப்புடைச்சு கண்ணபுரத்தம்மா கண்டா அச்சாவதாரத்திலே எம்பெருமான் கம்பீரமாக எழுந்து நிற்கிறார் திருக்கண்ணபுரத்திலே அந்த எம்பெருமானத்திலே ஈடுபட்ட தாய்ப்பாசம் தாயார் கூறுவது போல தன் பெண்ணை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறாள் அந்த எம்பெருமானுடைய ஆபாதத்தோடு அனுபவிய முடிவரை அனுபவிக்கிறும் தாமரையே அங்கைகளும் பங்கயமே என்கின்ற அங்கைகளும் பங்கயமே என்கின்றால் முடித்தலமோ பொற்பூனோ என் நெஞ்சுக்கு உள் அகலாதின் மலர்களோ என்கின்ற கடிகமலம் கள்ளுக்கும் கண்ணபுரத்தம்மானை வடிக்கற்கள் மலரவளோ வளையாக சொல்லிருப்பாள் என்கின்றாள் கடிகமல கல்லூருக்கும் கண்ணபூர தம்மாரை கடிக்கமலம் கல்லுகுக்கும் கண்ணபுரத்தம்மானை மனம் வீசுகின்ற அப்படிப்பட்ட மாலைகளை அணிந்துகளும் அத்தனையும் தாமரை கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மத்தே கைவண்ணம் முடித்தலமோ பொற்பூணோ என்னஞ்சுள்ளகலா என்கின்ற மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது அந்த எம்பெருமானுடைய நயனம் விட்டு அகலாதே என்பார் எம்பெருமானுடைய அழகு என் நயனம் விட்டு அழ காக்கவே கண்ட பாதம் அந்த எம்பெருமானுடைய திருஷ்டி சித்தாபகாரம் என்று சொல்வார் ஆகையினாலே படித்தடங்கண் மலரவளோ வரையாக துள்ளிருப்பாள் படித்தடங்கு உள்ளிருப்பாளைய திருநாள் இருக்கிறது அதை போல இருக்கலாம் அப்படி பனைத்த தோளாக இருக்கிறது அதிலே எம்பெருமாட்டி குடியிருக்கிறாளா வடித்தடங்கண் மலர் அவளோ
மலரவளோ துளிருப்பாள் என்கின்றாள். கடிக்கமலும் கள்ளுவுக்கும் கண்ணபுரத்தம்மானை கண்டால் குலோ. மீண்டும் மீண்டும் ஆயிரக்கணக்கான திருநாமங்களை உடையவன் பேராயிரமுடைய பேராளன் பேராளன் என்கின்ற கர்மகர் என்கின்ற நீரார் மலைமுகிலே நீள்வரையே ஒக்குமாள் என்கின்ற வயதமரும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. மீண்டும் மீண்டும் அந்த எம்பெருமானுடைய பெயரை சொல்லுகிறாள். யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா என்று பேசுகிறார். எத்தனை பெயர் அவனுக்கு! அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவதூதா லக்ஷ்மி சமேதா லீலா வினோத கமலபாத ஆதி மத்தியாந்தர கீதா பேராயிரமுடைய பேராளால் ஏறால் கணமகர குண்டலத்தன் என் தோழன் என்கின்றாள். எட்டு புஜங்களை உடையவன் அவன். அவன் பார்ப்பதற்கு கருமையாக இருக்கிறானாம். மலை கூட்டங்கள் தவழ்வது போல இருக்கிறான். இருண்ட மேகங்களாக இருக்கிறான். நீலமேக சியாமல வண்ண நல்லவா. நீரார் மலைமுகிலே நீள்வரையே ஒக்குமாள் என்கின்றாள். காரார் வயல் அமரும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் குலோ. ஒற்ற புல்லொன்றேறி மன்றூடே வருகின்றாள் என்கின்றாள். வெற்றி பொறி வெற்றி போர் இந்திரக்கும் இந்திரனேயொக்கும்மாள் என்கின்றாள். வெற்றி போர் இந்திரக்கும் இந்திரனே ஒக்குமாள் என்கின்றாள். பெற்ற கால் அவனாகம் பெண் பிறந்தோ முய்யோமோ என்கின்றாள். கற்றநூல் மறையாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டால் கொல்லோ. வைதிகர்கள் வாழக்கூடிய நேரம் வல்லார்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த கண்ணபுரம் என்று குறிப்பிடுகிறார். வெற்றி பொருந்திய கருடப் பறவையை தன்னுடைய வாகனமாக கொண்டு திருவீதியிலே எழுந்தெழுகிறான். அதை சொல்லுகிறார். கொற்றம் பொது ஒன்றேறி மன்றூடே வருகின்றார். வெற்றியை தவிர வேறு அறியாத அந்த கருட வாகனத்தை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறான். இந்திரனுக்கு இந்திரன் மகேந்திரன் என்று பெயர். அந்த மகேந்திரனைப் போல வருகிறான். தேவாதி தேவர் பலரால் முன்பு திருநாமமுடைய பெரியோ என்று சொல்வார்கள். தேவாதி தேவனை முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிருக்கும் கலி ஆகையால் இவன் தேவாதி தேவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை தாம் பெற வேண்டாமா? பார்த்து பார்த்து உருகிறார். தோல் கண்டார் தோளே கண்டார் தொழுகிற கமல் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மந்தே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் உருகொண்ட சமயத்தன்னார் உருவு கொண்டார் ஒத்தார் என்று பார்த்த அத்தனை பேரும் அப்படியே எம்பெருமானத்தில் ஈடுபடுகிறார். இப்படிப்பட்ட அடையாளங்களை சொல்லும் பொழுது கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. அந்த எம்பெருமானை பார்க்கும் பொழுது அந்த வனமாலையை பார்க்கிறாள். மணிமுடியை பார்க்கிறார். வண்டமரும் வனமாலை மணிமுடி மேல் மணல் நாரும் என்கின்றாள். உண்டிவர்பால் அன்பெனக்கு என்றொரு காலம் பிரிகிலேன் என்கின்றாள். இந்த எம்பெருமானை இத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் நான் பிரிய மாட்டேன் என்று சொல்கிறாளா? வண்டிவரை கண்டறிவரே ஊரில் யாம் என்றே பயில்கின்றாள். ஆமாம், எங்கோ பார்த்திருக்கிறேனே
இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறாளாம். தாய் சொல்கிறாள், கண்டவரம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தானை கண்டார்களோ, கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மானை கண்டார்களோ. இன்றைய இயற சொல்லாக அம்மானை கண்டார்களோ, கண்ணபுரத்தம்மானை கண்டார்களோ என்று ஒவ்வொரு பதிகத்திலும் நம்முடைய கலியன் ஒவ்வொரு உத்தியை கையாளுகிறார். இங்கே தாயார் வியந்து தன் மகளை பார்த்து, ஆம் ஆமாம், என் மகள் கண்ணபுரத்தானை கண்டுவிட்டு வந்திருக்கிறாள், கண்ணபுரத்தான் மீது காதல் கொண்டு வந்திருக்கிறாள், கண்ணபுரத்தானையே தன் கண்களிலே நினைத்துக் கொண்டு நெஞ்சிலே நினைத்துக் கொண்டு வந்திருக்கிறாள் என்று அழகாக பேசுகிறார். அப்படிப்பட்ட பதிகம் இந்த அம்மானை கண்டாள்களோ, கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ என்ற பாசுரம். ஒவ்வொரு பாசத்திலும் ஒவ்வொரு அழகு. அத்தனை பாசனங்களும் எம்பெருமானுடைய பரத்வ வியூக விபவ அச்சை அந்தர்யாமித்துவத்தை சொல்லுகிறது. சௌலபியம் சௌசீல்யம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான குணங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஈடுபட்டு மகிழ்வோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகநாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையினாவும் புகழ்ந்திடுமோ, தேனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே, வானவர் கை தொழ வண்டினமார் தெழவாய் தொலிசோ வகுளாரண்யமே. மங்களாசாதனவரே மதாச்சாரிய புரோகமி சொல்வை சபூர்வைராச்சாரியை சத்ருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத். நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.